அடுத்து பார்த்தா லேட் டெரரா இருக்கு. ஐயோ, இங்க உள்ள போனா நம்ம நைட்டு தூங்க முடியுமா தெரியலையே. லண்டன் சிட்டி டூர் பார்ட் 2 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 2 கிளிங்க் பிரிசன், அந்த டெரரான பிரிசன் மியூசியத்தை தான் பார்க்க போகிறோம். இதுதான் கிளிங்க் பிரிசன் மியூசியம். ஒரு ஸ்கெலிட்டனை பலூன் மாதிரி கட்டி தொங்க விட்டுருக்காங்கன்னா எவ்வளோ மோசமான பிரிசனாக இருந்திருக்கும் இது. இங்கிலாண்டில் சவுத் வாக் என்ற பிளேஸில் தான் இந்த பிரிசன் இருந்திருக்கு. 12th செஞ்சுரிலேருந்து 1780 வரைக்கும் இந்த பிரிசன் செயல்பட்டு இருக்கு. நம்ம இந்த பிரிசன் ரொம்ப பழமையாக இருக்குது. இதெல்லாம் ராஜா காலத்து பிரிசனாக இருக்கும், அவங்க தான் ஆண்டுப்பாங்கன்னு சொல்லி நம்ம நினைக்க வேண்டாம். இதை வந்து ஓன் பண்ணது வந்து பிஷப் ஆஃப் வின்செஸ்டர், அவங்களுக்கு சொந்தமான பிரிசன் தான் இந்த பிரிசன். இந்த செயினால் தான் அந்த பிரிசனர்ஸ் எல்லாரையும் கட்டி வச்சுருந்துருக்காங்க. இங்கிலாண்டில் இருந்த மோசமான பிரிசனுக்குள்ளே இதுவும் ஒன்று. ஸ்டார்டிங்கில் இந்த பிரிசனில் இந்த பிரிசனர்ஸ் எல்லாம் எப்படின்னா இந்த நாட்டோட சுதந்திரத்தோட விதிகளை மீறியவங்களாக இருந்திருக்காங்க. ஆனால் அப்புறம் 16th செஞ்சுரியில் இந்த பிரிசன் வந்து எப்படின்னா ரிலீஜியஸ் ஆஃபென்சஸ், அதாவது மத குற்றவாளிகள் அப்படின்ற கேட்டகரியில் பனிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா பிஷப் வந்து அவங்களுக்கு ஒரு வியூஸ் இருக்கும், அவங்களோட வியூஸுக்கு முரணான கருத்துக்களை கொண்டிருந்த யாராக இருந்தாலும் அவங்கள வந்து மதவெறியர்கள் அப்படின்ற கேட்டகரியில் போட்டு பனிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து வந்து மக்களை வந்து கடனாளியாக்குறாங்க. டாக்ஸ் பே பண்ணாதவங்க அவங்கெல்லாம் கடனாளியாக்கி அவங்கள வந்து பனிஷ் பண்ணுறாங்க. இந்த மியூசியத்துக்குள்ளே ஃபுல்லாகவே ஒரு அலறல் சவுண்டு தான் கேட்டுட்ருக்கு. இந்த சவுண்டை கேட்டாலே இந்த பிரிசனர்ஸோட லைஃப்பில் எவ்வளோ டார்ச்சர் இருந்திருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த டார்ச்சர் சேரில் வச்சு தான் இந்த பிரிசனர்ஸ் இருக்கு எல்லாருக்கும் டார்ச்சர் கொடுப்பாங்களாம். என்னென்ன டார்ச்சர் கொடுத்தாங்கன்னெல்லாம் இந்த இதில் எழுதி வச்சுருக்காங்க. பக்கத்தில் ஒரு டார்ச்சர் சாம்பர் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போதே இந்த பிரிசனர்ஸோட லைஃப்பில் அவங்களுக்கு மோசமான டார்ச்சர் தான் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. இந்த ஓல்டு பிரிசனோட வால் மட்டும்தான் இந்த மியூசியத்தில் ஒரிஜினலாக வச்சுருக்காங்க. இந்த மியூசியத்தில் வரும்போது இந்த சவுண்டும் இதையும் பார்த்து நாங்கள் ரொம்ப டெரர் ஆகிட்டோம். ஆனால் இதெல்லாம் ஃபேக்காக தான் வச்சுருக்காங்க. நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது சடனாக பார்க்கும்போது ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயம் இருந்துச்சு. ஓல்டு பிரிசன் இருந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் இந்த மியூசியம் இருக்குது. இந்த மியூசியத்தில் இந்த கிளிங்க் பிரிசனை பற்றி நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் இந்த மியூசியம் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இந்த ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம என்ட்ரன்ஸில் பார்த்தோம்ல அந்த ஸ்கெலிட்டனை கட்டி தொங்க விட்டுருக்காங்கல்ல, அந்த மாதிரி தான் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இந்த தலையெல்லாம் கட்டி தொங்க விடுவாங்களாம். இவ்வளோ கொடூரமான பிரச்சனை இருந்திருக்கும்ல, நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியல.
alongside the old theatre. You are the one. ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ட்ரீம்ஸ் ஆன்லைன்.